ஆனால் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கொடுமை. அவன் வந்து இந்த லெட்டர் தான் எழுத முடியும், பதில் வர்றதுக்குள்ளே எத்தனையோ வழி அங்கே நடக்கும். நிறைய கிராமத்தில் இருந்த இளைஞர்கள்லாம் படிக்காதவனா அங்கே வந்து ஒவ்வொரு காட்டில் வேலை செய்வான். இரவில் அங்கேருந்து நடந்து வந்து அண்ணன் லெட்டர் இந்த படித்து காட்டுமா, அதை எழுதி கொடுப்பா, அதில் இருக்கிறத எழுதுறத இப்போ உண்மையை படித்தோம்னா கண்ணீர் வரும். நமக்கே வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள்லாம் இருக்கு. ஏன்னா தன்னுடைய குழந்தை வயசுக்கு வந்த பொண்ணு தேதி வச்சுருப்பான், கல்யாணம் பண்ணி அப்பாவுக்கு அனுப்புகிறேன்னாரு, வந்து உனக்கு கல்யாணம் தேதி வச்சுருக்கோம் இருமான்னு சொல்லுவான். அதுக்குள்ளே அவன் வந்து ஒன்றும் சரியாக அனுப்ப மாட்டார். இதை பற்றி அதை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு வருஷமாக ஒன்றும் அனுப்பலை, இனிமேல் தான் அனுப்ப போகிறாரா, எனக்கு பிடிச்சவனோடனு வேற ஒருத்தனோட லவ் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த லெட்டரில் அப்படியே எழுதுவாங்க. அதை எழுதும்போது அவன் கதறுவான், ஐயோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி குடிக்க முடியல, திருப்பி நம்ம போய் எப்போ சேரப்போகிறோம், டெய்லியும் எழுதுவான் ஊருக்கு, எப்படியாவது நான் அனுப்பி வைப்பான், என் கையில் ஒன்றும் இல்லை, படித்தவன் நம்ம கொஞ்சம் லெட்டர் எழுதுறோம் அவ்வளோதான். அவனுக்கு ஆறுதலாக நம்ம வந்து கொஞ்சம் இருப்பா, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு ஒரு வருஷத்தில் அனுப்பி வச்சுருவான்.